வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட் நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயித் அறிவியலில் பதிமூணாவது லெசன் நீர் அதோட டூ மார்க் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் ரோம லெட்டர் ஃபைவ் கீழ் கூற்றுகளுக்கு காரணம் கூறுக ஃபஸ்ட் கொஸ்டின் வீழ்படிவு தொட்டியில் நீருடன் படிகாரம் சேர்த்தல் பேசினபர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் வீழ்படி வாக்குதல் அது கீழே ஆறாவது லைனில் சில அதுலேருந்து ஆரம்பிக்கிறதா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீழ்படிதலை துரிதப்படுத்துகிறது அது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நீர் ஒரு சர்வ கரைப்பான் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பது எடுத்துக்கோங்க அதில் நீர் சர்வ கரைப்பான் அந்த ஹெட்டிங் கீழே ஏழாவது லைனில் இது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்று அழைக்கப்படுகின்றது அது முடி செகண்ட் கொஸ்டின்கானே ஆன்சர் தேடு கொஸ்டின் பனிக்கட்டி நீரில் மிதத்தல் பேஸ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அடர்த்தி கீழே நாலாவது லைனில் பனிக்கட்டியானது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஸ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டில் ஆறாவது லைனில் பனிக்கட்டியாக மாறுவதில்லை அது முடி தேடு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் நீர்வால் விலங்கினங்கள் நீரிழுள் சுவாசித்தல் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பது எடுத்துக்கோங்க அதில் உயிரினங்கள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது பாயிண்டில் நீர்வாழ முடிகிறது அது முடி ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் கடல் நீர் குடிப்பதற்கு உகந்த நீர் இல்லை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பருக உகந்த நீர் அந்த ஹெட்டிங் கீழே ஆறாவது லைனில் ஒவ்வொரு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீர் எனப்படுகின்றன அது முடி ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாத்திரங்களை தூய்மையாக கடின நீர் உகந்தது அல்ல பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் கடின நீரின் குறைபாடுகளில் செகண்ட் பாயிண்ட் இது பாத்திரங்கள் மற்றும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சேதப்படுத்தப்படுகிறது அது முடி சிக்ஸ்த்து கொஸ்டின்கான ஆன்சர் ரோமலாட்டர் சிக்ஸ் கீழ்காண்பனவற்றை வரையறு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உருகுநிலை பேஸ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் உரைநிலை கீழே நீரின் உரைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆகும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் உரைநிலை குறைகிறது அது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கொதிநிலை பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் கொதிநிலை கீழே ஃபஸ்ட் லைன் ஒரு வெப்ப ஒரு வளிமண்டலம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் மாறுகிறது இருக்குல்ல அது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் தன் வெப்பு ஏற்பு திறன் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க அதில் தன் வெப்பு ஏற்புத்திறன் அது கீழே ஃபஸ்ட் லைன் ஒரு பொருளின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் எனப்படும் அது முடி தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் நீர் ஆவியாதலில் உள்ளுரை வெப்பம் அது கீழே ஃபஸ்ட் லைனில் நீரானது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது லைனில் உள்ளுரை வெப்பம் எனப்படுகிறது அது முடி ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பருக உகந்த நிலை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று எடுத்துக்கோங்க அதில் பருக உகந்த நீர் கீழே ரெண்டாவது பேரால் மனித நுகர்வுக்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நீரில் காற்றும் கலந்துள்ளது அது முடி ஃபிஃப்த்து கொஸ்டின்ங்கான ஆன்சர் ரோமலட்டர் செவன் சுருக்கமாக விடையளி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீரினை மின்னட்பகுக்கும்போது நேர்மின் மற்றும் எதிர்மின் வாயில் வெளியேறும் வாயுக்களின் பெயர் மற்றும் விகிதம் என்ன பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பேரால் கீழேருந்து அஞ்சாவது லைனில் ஹைட்ரஜன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனில் விகிதம் ரெண்டு இஸ்டு ஒன் ஆகும் அது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடின் முக்கியத்துவத்தை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பது எடுத்துக்கோங்க அதில் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்டு பாயிண்டில் பயன்படுத்தப்படுகின்றது அது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் நீரின் தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மைக்கான காரணிகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பேரால் கீழேருந்து ஆறாவது லைனில் தற்காலிக அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சல்பேட் உப்புகளால் ஏற்படுகிறது அது முடி தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் நீர் ஆவியாதலில் உள்ளுரை வெப்பம் விவரி பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க நீர் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் அது கீழே நீரானது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது லைனில் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் எனப்படுகிறது அது முடி ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க கொதிக்க வைத்தல் சலவை சோடாவை சேர்த்தல் அயனி பரிமாற்றம் வாழை வடித்தல் அது முடி ஃபிஃப்த்து கொஸ்டின்கான ஆன்சர் லெட்டர் எயிட் விரிவாக விடையளி ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுத்திகரிப்பு ஆலைகளில் நீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகின்றன பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் நீரை தூய்மையாக்கல் அது கீழே இருந்து நாலா லைனில் நீர் சுத்திகரிப்பு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீல் படிவாக்குதல் வடிகட்டுதல் நுண்ணுயிரி நீக்கம் அதில் செகண்ட் பேரால் காற்றம் எனப்படும் அது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நீரின் நிரந்தர கடினத்தன்மை என்றால் என்ன இத்தன்மை எவ்வாறு நீக்கப்படுகின்றன பேஸ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் ஆ நீரின் கடினத்தன்மையை நீக்குதல் கொதிக்க வைத்தல் சலவை சோடாவை சேர்த்தல் அயனி பரிமாற்றம் வாழை வடித்தல் அது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேர்டு மின்னாட் பகுத்தல் என்றால் என்ன நீரை மின்னாட் பகுக்கும் முறையை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் ஏழாம் லைனில் நீரின் வடி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறில் இந்த படத்துக்கு கீழே சேகரிக்கப்படுகின்றன அதிலிருந்து அது கீழே அது எழுதிக்கோங்க அது முடி தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தேழு எடுத்துக்கோங்க அதில் ஆ வீட்டு உபயோக டிடர்ஜென்ட்டுகள் ஆ கழிவுநீர் இ வீட்டு உபயோக திடம் மற்றும் நெகிழிக் கழிவுகள் இ விவசாயம் ஊ தொழிற்சாலை கழிவு ஊ எண்ணெய் கசிவுகள் ஏ வெப்பத்தினால் மாசடைதல் அது கீழே இந்த அட்டவணை இருக்கல மாசுபடுதிகளின் வகைகள் அதோட இந்த அட்டவணை முடி ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு click பண்ணுங்கள்